Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சில்க் காட்டன் சாரீ. இந்த சில்க் காட்டன் சாரீக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி ப்ளவுஸ் டிசைன் எப்படி தச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி தச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது பேக் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக்குக்கு வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன பார்டர் வரைக்கும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ கீழே அதே மாதிரி 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இது எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம மார்க் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நெக்கு வரைக்கும் நான் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு இதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். திருப்பிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு வரைக்கும் நான் தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக் மட்டும் தனியாக இதை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நெக்கு வரைக்கும் நம்ம தச்சுட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இதில் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக வளைவாக வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதை நான் பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பார்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்து வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம உள் சைடு வந்து திருப்பிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம லென்த்து மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு இதை தச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நெக்கில் வந்து 1 சைட் நெக் மட்டும் வச்சுட்டு நான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். அந்த நெக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு நான் அந்த நெக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரி அந்த நெக்கு கேப் விட்டுட்டு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி இதை தச்சு எடுத்து வச்சுருக்கேன். முக்கோண வடிவத்தில் வந்து பார்டர் வச்சு நான் தச்சுருக்கேன்.
அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத் வச்சு நான் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம அந்த வளைவாக வந்து தைச்சிருந்தோம் பாருங்கள் அந்த பேட்ச்சு, அதுக்கு சென்டரை வச்சுட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு கார்னர்கிட்டையும் அதே மாதிரி வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த பார்டரும் அந்த எல்லோ கலர் அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் வச்சுட்டு நான் அந்த மாதிரி முக்கோண மாதிரி மடித்து தையல் போட்டிருக்கேன். இப்போ இது ஒன் சைடு மட்டும் நான் கோல்டு கலர் கோல்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் வச்சுட்டு அந்த ஒன் சைடில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வந்து தைச்சிக்கிட்டேன். இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு வச்சு நான் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேட்ச்சு, அது மேலே வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் லேஸ் ரெண்டு சைடுமே. இப்போ கீழே கீழே எப்பவும் போல் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து நான் பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெண்டு சைடும் பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாட்டத்தில் வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக லைனிங் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பாட்டத்தில் வந்து நான் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை திருப்பிட்டு ஓரமாகவும் வந்து நான் தையல் போட்டுறேன் அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே. இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து உள் சைடு மடிச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். இப்போ பாட்டம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பேக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப லுக்காகவும் ரொம்ப அழகாகவும் தெரியுது. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம வெறும் பார்டர் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். லேஸ் வைக்கும்போது இன்னும் ரொம்ப லுக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.